Hi friends, welcome to Priya's Net Scribes. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான, அதே சமயத்தில் டேஸ்ட்டில் அட்டகாசமான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்ப குயிக்காக செஞ்சலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்தீங்கன்னா 4 கப் உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும். இதை ரெண்டையும் நல்லா ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்தளவு நல்லா வடித்து எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி வந்து பருப்பு ஊற வைக்கும் போதே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா வந்து சேர்த்துக்கோங்க. மூணுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்காமையே அரைச்சாதான் வந்து உங்களுக்கு வடை பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அதிகம் குடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே அந்த பருப்பு வந்து நமக்கு தென்படணும். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வடையை தட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுருங்க. கொஞ்சம் இப்படி எடுத்து போட்டு பாருங்கள். இது மேல் எலுமி வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ வடையை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயில் போட்டால் தான் நல்லா கிறிஸ்பாக வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும், உள்ளே வந்து வேகாத மாதிரி கிடைக்கும். இப்போது கடைசி வரையும் இந்த லோ ஃப்ளேமை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பாகவும் வரும், அதே சமயத்தில் நல்லா வெந்து வரும். இப்போ வந்து வடை வந்து ஒரு சைடு வந்து வெந்துருச்சு நல்லா. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் வடை வந்து உடையாது. இதை வந்து சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். நெக்ஸ்ட் சைடு உங்களுக்கு திருப்பி போட்ட உடனே 1-2 நிமிஷம் போல் இருந்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து எண்ணெயே ரொம்ப குடிக்காது, ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த வடை வந்து உங்களுக்கு இன்னும் காரசாரமாக வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வடை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் மாவு மட்டும் இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு பாருங்கள். இது வந்து வடையை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களாம் இந்த மாதிரி நீங்கள் பக்கோடாவாக போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட கிறிஸ்பினஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வடையை காட்டிலும் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்னும் ஹெல்த்தியாக நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னா வந்து கீரை கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, ரொம்ப ரொம்ப சூப்பராக நமக்கு பக்கோடாவும் வடையும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்பராக ஈவினிங் டைமில் ஒரு டீயோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து வடை பக்கோடானே இன்றைக்கி 2 விதத்தில் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரியாஸ் நெஸ்கிரைப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.